கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கேட்பத்தக்கதாக அவருடைய வார்த்தைக்காய் செவி சாய்க்கத்தக்கதாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் தேவன் தாமே வாய்க்கச் செய்து ஆசீர்வதிப்பாராக. சோதனையை குறித்து அநேக செய்திகளை பல இடங்களிலே பல நேரங்களிலே நாம் கேட்டிருந்தாலும் இந்த நாளிலும் அதையே மையமாக வைத்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் மத்தியில் சில தேவனுடைய வார்த்தையை கொண்டு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கடந்து வந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, வந்த மாத்திரத்திலே போய்விட்டால், இரண்டு நாளிலேயோ மூணு நாளிலேயோ ஒரு வாரத்திலேயோ போய்விட்டால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாய் தெரியாது. ஆனால் அது அதிகமாக நம்முடைய திராணிக்கு மிஞ்சுகிறதோ என்று சொல்லி நினைக்கும் பொழுது, தாங்க முடியவில்லை என்று சொல்லி நினைக்கும் பொழுது நாம் என்ன கேட்போம், ஆண்டவரே இது என்ன, ஏன் எனக்கு இந்த சோதனை வர வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எனக்கு வர வேண்டும், என்ன நான் செய்திருக்கிறேன், மற்றவர்களுக்கெல்லாம் வருகிறதை காட்டிலும் எனக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பல வேளைகளிலே ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். இந்த சோதனைகள் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், வரக்கூடிய அந்த பிரஷர், இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டுகிற அளவிற்கு அது சோதனைகள் கொடுத்து விடுகிறது. அப்போதான் நம்ம வந்து அந்த எல்லை எது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு பக்கத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அதை உடைக்கும் வண்ணமாய், அந்த விசுவாசத்தை உடைக்கும் வண்ணமாக நம்முடைய போராட்டம் நமக்குள்ளே வரும் பொழுது அப்போதான் நம்முடைய கேள்வி, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி பாவம் செய்ய தூண்டுகிற அளவுக்கு பிசாசானவன் நம்மை விளிம்பிலே கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நேரம், விசுவாசம் என்னத்திற்கு நான் கிறிஸ்தவனாய் வர வேண்டும், ஏன் நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், ஏன் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ரீதி அளவிற்கு தள்ளப்படுகிற ஒரு சோதனைகள் தான் நான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். தேவனையே குற்றம் சாட்ட தொடங்கி விடுவோம் சில நேரங்களில் நடக்கிற அந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிருபையையும் நான் உணராதபடிக்கு சோதனையை அதிகப்படுத்தின அந்த சூழ்நிலையில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே என்று சொல்லி அவரை குற்றப்படுத்துகிற ஒரு இடமும் நமக்கு கடந்து வந்து விடுகிறது. விசுவாசம் என்னத்திற்கு, விசுவாசம் வேண்டாம், கொஞ்சம் அந்த பக்கம் போனாதான் என்ன, கொஞ்சம் இந்த பக்கம் போனாதான் என்னன்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தையே நாம் சோதிப்பதற்கு அது கொண்டு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய சோதனையை ஜெயிக்க முடியுமா, கடந்து வர முடியுமா, எப்படி கடந்து வருவது, அல்லது ஏன் நமக்கு இந்த போராட்டம் வருகிறது, நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதனாலதான் நமக்கு சோதனைகள் வருகிறது, ஏன் போராட்டம் வருகிறது. முதலாவது காரணமாக நான் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, நாம் செய்த தவறினாலே நமக்கு சோதனை. அது முதலாவது ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தவறினாலே, நாம் செய்த பிரச்சனையினாலே, நாம் செய்த தவறான செய்கைகளினாலே சிஸ்டர் இருக்கட்டும் குழந்தைகள், நம்முடைய அந்த தவறுகள் மீறுதல்களினாலே நாம் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறோம் என்று சொல்லி வேதாமத்திலே ஒரு ஆதாரமாய் பார்க்க முடிகிறது. அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிங்க, 1 Nahum 10:1. அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீது வசமாக திருப்பினார். அவர் இறந்ததின் முக்கியமான சாராம்சம் என்னவா இருக்கிறதாம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாததினாலே
கர்த்தரை தேடாததினாலே தேவன் அவருடைய ராஜ்ய பாரத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். எடுத்து போட்டது மாத்திரமல்ல, என்ன நடக்கிறதாம், அவன் கொன்று போடப்பட்டான். அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினான். இந்த சாராம்சத்தை நாம் கவனிக்க வேண்டும். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படுகிறது என்பது வேறு, கை கொள்ளாமல் இருப்பது என்பது வேறு, அறியாமல் செய்வது வேறு, அறிந்து செய்கிறது வேறு. அவன் அறிந்தவன், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிந்தவன், அதை செய்யாமல் கை கொள்ளாமல் விட்டதினாலே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தினிமித்தம் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வருகிறதற்கு முதல் காரணம் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு நாம் துரோகம் செய்கிற ஒரு விஷயம். அவனுடைய வாழ்க்கையிலே இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. ஒன்று சாமுவேல், சாமுவேலுக்கு எழுதின முதலாவது நிருபம் 13வது அதிகாரம், 1 Samuel chapter 13 355வது பக்கம், 1 Samuel 13வது அதிகாரம் 13-14 வாசிங்க. புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அடுத்த வசனத்திலேயே உம்முடைய ராஜ்ய வரம் நிலை நிற்காது. அங்கதான் நம்ம கவனிக்கணும். முதலாவது படித்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். அவர் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை போய் பார்த்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்தார், எதிர்த்து நின்றார், துரோகம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது சம்பவத்தில் வாசித்த இந்த பகுதி புத்தியீனமாக செய்தீர், அவசியமான ஒரு காரியம்தான், ஆனால் புத்தியீனமாக அவர் செய்து விடுகிறார். தண்ணீர் வேகமா பீச்சு அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க வந்து அரசாங்கத்துக்கு போன் பண்ணி அவங்க வந்து அவங்க தான் அதை அடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம போய் டக்குன்னு அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவம் தான் இது நடந்தது. ஆனால் எந்த வேலையை யார் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரீதி, ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சட்டத்திட்டம் இப்பொழுது நமக்கு அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு தகன பலியை, சர்வாங்க தகன பலியை யார் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் மேலிருந்து வாசித்தால் அது புரியும். நான் அந்த சாராம்சத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். சாமுவேல் வருவதற்கு முன்னதாக இவர் அதை செய்து விட்டார். நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போறாங்க. அப்ப சொல்றாரு சாமுவேல், புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இந்த வசனத்துக்கு நான் திரும்ப வரேன். இன்னொரு அதிகாரத்துக்கு வாங்க. அதே 1 Samuel 15 அதிகாரம் 22-23 வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? வலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் வில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே தேவன் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அவன் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தவன், தேவன் அவனை தெரிந்தெடுத்து ராஜாவாக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் ஏற்படுத்துகிறார். ஆனால் அந்த மகிமையை அவன் உணராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை தள்ளி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கை கொள்ளாத, கீழ்ப்படியாமல்
அவன் புறக்கணித்தபடினாலே தேவன் அவனை புறக்கணிக்கிறான். அப்ப அவன் செத்ததற்கு கொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பாதுகாவலன் இல்லாதபடினாலே அல்ல, ராணுவ குறைச்சலினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதது வீழ்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில போராட்டத்திற்கான காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படியவில்லை. அவனது ராஜா வேண்டியதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், பேசினதெல்லாம் அவன் வாழ்க்கை செய்ய முடியும். எல்லாம் இருந்திருந்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சோதனைக்கு உட்பட்டு தன்னுடைய ஜீவனை இழந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவனுடைய அந்த கீழ்ப்படியாமை. நம்முடைய சந்ததியோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய கம்பெனியோ, நம்முடைய வாழ்க்கையோ, நம்மை சார்ந்தவருடைய வாழ்க்கையோ இதில் பாதிக்கப்படுவதல்ல. யார் பாதிக்கப்படுறாங்களா? இப்ப அந்த பழைய வசனத்துக்கு வாங்க, ஒன்று சாமுவேல் 13 அதிகாரம் 13:14 கடைசி அந்த இடத்துல பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கீழ்ப்படியாதது நிமித்தமாய் இழந்து போனது சவுல் மாத்திரமே, ராஜ்யம் நிலை நிற்கிறது. அதை வேறொரு இடத்திலே கொடுத்து விடுகிறார், தாவீது அதை பின்தொடர்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, எதிர்த்து நிற்கிற பொழுது, அதற்கு விரோதமாய் போகிற பொழுது, அதை புறக்கணிக்கிற பொழுது, தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உம்முடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார், ஆனால் உம்முடைய ராஜ்யபாரம் உன்னுடைய கரங்களில் இருந்து அது எடுத்தப்பட்டு போகிறது. அந்த சோதனைகள் வரும் பொழுது நாம் நினைக்க வேண்டியது, எதனால எனக்கு சோதனை வருகிறது, எதனாலே எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது, நான் செய்த பாவத்தினாலேயோ, என்னுடைய மீறுதலினாலேயோ, என்னுடைய பிரச்சனைகளினாலேயோ, நான் புறக்கணித்ததினாலேயோ, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலேயோ, நான் தேவனுடைய வார்த்தைக்கு துரோகம் செய்ததினாலேயோ. முதலாவது நம்முடைய கேள்வி. இரண்டாவது சம்பவத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன், யூதாஸ் காரியத்தை முன்னதாக கொண்டு வருவோம். 27 அதிகாரம் மத்தேயு எழுதின புஸ்தகம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 27 அதிகாரம் chapter 27 3-5 வாசிங்கள். எதனாலே யூதாஸ் காரியத்தை இறந்து போனான்? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று அவன் செய்த பாவத்திற்காக அவன் மறித்து போனான். ஒரு வித்தியாசத்தை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். பல நேரங்கள் இந்த யூதாசனுடைய சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் தலை தூக்கி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள, அதை வந்து நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்களே, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாரு அப்படின்னு. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்க்க முடியாது, அது வந்து கணங்களா தான் இருக்கும். ஆனா என்னன்னா தெளிவா பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. யூதாஸ் காரியத்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அந்த காசியை கொண்டு போய் தூக்கி எறிந்து விட்டு அவன் நான்கு கொண்டு சித்தான் என்று சொல்லி பார்த்தோம். 30 வெள்ளிக்காசு என்பது அந்த காலத்திலே அவர்களுடைய காலகட்டங்களில 6 மாதம் வேலை பார்த்தால் வரக்கூடிய சம்பளத்தின் தொகையை ஒரே நாளில் அவனுக்கு கிடைத்தது. கொஞ்சம் அதை நான் வந்து எலாபரேட் பண்றேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுக்கணும் என்ன அர்த்தம்? காட்டி கொடுக்கணும் என்ன அர்த்தம்? இவர்தான் இயேசு கிறிஸ்துவ என்பதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா தவறா யாரையாவது நாங்க பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, தவறாம நாங்கள் வேற யாரையும் ஒருவரை நாங்கள் தண்டித்து விடக்கூடாது. நீ அவங்கள கூடவே தானே இருக்கிற, இதுதான் இயேசு கிறிஸ்து நீ சொன்னா போதும். இவர் ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கிறோம்.
அவருடைய சொந்த ஊர்ல ஒரு தடவை அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாம அவர் என்ன பண்ணாங்க, கொலை செய்வதற்கு உச்சி மேல கொண்டு போய் தள்ளி போக பார்த்தாங்க. அப்போ ஒரு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த வசனத்தை வாசிக்கலாம், லூக்கா 4:30. லூக் chapter 4 verse 30 30 அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். என்ன நடந்தது? நீங்கள் இதை 19 வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வழக்கமாக தான் போகிற தேவ ஆலயம் ஜப ஆலயத்துக்கு அவர் போய் ஜப ஆலயத்திலே அங்கு ஒரு சுருளை எடுத்து அவர் வாசிக்கிறார். வாசிக்கும் பொழுது எல்லா கண்களும் அவரை கண்டு கொண்டிருக்கிறது. 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இதுல என்ன பிரச்சனை? இன்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா அது என்ன பிரச்சனை? அவர் ஏசாய புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. வாசிச்சதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுடைய கண்கள் காணத்தக்கதா இந்த நாளில் இது நிறைவேறினது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாரும் அவருடைய கிருபை உள்ள வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. பட்டுட்டு இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அவர் பாராட்டணும், இயேசு கிறிஸ்துவை பாராட்டவில்லை, அவரை இகழ்ந்தார்கள். எப்படி இகழ்ந்தார்கள்னு சொன்னா, நான் இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சப்ஜெக்டா இருக்குன்னா நான் சொல்றேன். எப்படி இகழ்கிறார்கள்? 22 பாருங்க, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல சாட்சி சொல்கிறார்கள், அவர் பேசுவதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் நம்ம ஒரு பையன் யோசிப்ப, அவன் நம்ம இந்த பக்கத்து விட்டுதான், இங்க உள்ளவன் தான், இங்கதான் எப்பவுமே இருப்பான், இவன் சொல்லி நம்ம கேக்குறதா பெரிய இதுவா? இப்ப இன்னைக்கு வந்து பெருசா பேச ஆரம்பிச்சுட்டானே. 23 பாருங்க, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன், 23 அவர் அவர்களை நோக்கி, யார்? இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை நோக்கி, இந்த ஜனங்கள் யோசேப்பின் குமாரன் தானே அப்படின்னு சொன்னவர்களை பார்த்து, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ள என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நபுமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதவின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருவத்தின் இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்து எல்லாரும் இவர்களை கேட்ட பொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறமே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஒரு நாசிரியத்தில் வளர்ந்து அவருடைய சொந்த ஜபாலயத்திலே அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது அவருடைய பிரசங்கத்தை இவர்கள் எல்லாம் கேட்டார்கள், நற்சாட்சி கொடுத்தார்கள், கிருபை உள்ள வார்த்தை என்று சொன்னார்கள். ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. என்னன்னு சொன்னார், நம்ம ஒரு பையன் யாராவது ஊர்ல இருந்து வந்து வயதான தோற்றத்தோடு நல்ல ஜோடிச்சு ரெண்டு வார்த்தைய சத்தியமே இல்லைனாலும் ஆகா ஓபன மேலைகளை குதிச்சுட்டு போனா அவங்கதான் ஊழியக்காரங்கன்னு போற்றி பாராட்டி கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து சொந்த ஊர்ல இருந்து அவர் பேசி கொண்டிருந்த பொழுது அவரை உதாசனம் பண்ணினார்கள். அது நம்முடைய தனி சப்ஜெக்ட். இப்ப அவர் மறைந்து போனார், இதை யூதாஸ் காரியத்தை அறிந்திருந்தார். இரண்டாவது, அவரை கல்லெறிய வேண்டும், ஆபிரகாம் காலத்திலே நான் இருந்தேன் என்று சொன்ன பொழுது
அவரை கல்லெறிய எடுத்துக்கொண்டார்கள், அப்பொழுதும் அவர் மறைந்து போனார். யோவான் 8:59 வாசிங்க. மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். 39 கூட வாசிங்க. 39 இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பி போனார். ஒருவேளை யூதாஸ் அப்படி நினைச்சிருக்கலாம், நம்ம வந்து தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், இவரை யாருக்கும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கொல்ல வந்தாங்க, அவர் தப்பி போயிட்டார். தள்ளி விட்டு கொலை செய்யணும் நினைச்சாங்க, அவர் மறைந்துட்டார். கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு பார்த்தாங்க, அவரை பிடிக்க முடியல. எந்த காலத்திலும் யாரும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதுனால எனக்கு 6 மாசம் சம்பளம் வந்தா லாபமா இருக்குமே, இவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நினைச்சு அவர் ஒருவேளை காட்டி கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரியாது, பின்னாடியே போற ஃபர்ஸ்ட் விசாரணை, செகண்ட் விசாரணை, 3வது விசாரணை, 4வது விசாரணை, எல்லா விசாரணையிலும் அவர் மறைய மாட்டேங்கிறாரு. பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கடைசியா சிலுவையில ஒப்பு கொடுக்க பட்டு விட்டார் என்று சொல்றது வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டாரு. குற்றத்தை ஒரு நாள் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நோக்கத்தில் செய்தோமோ அது நமக்கு பாவமாயிருந்து முடிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில சோதனை வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாயிருக்கிறது. அறிந்து செய்கிற ஒரு பாவம், அறியாமல், உண்மையை அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பாவம். கடைசியாக நம்முடைய அவன் நினைத்த பொழுதும் காசு கொண்டு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. ரத்த நிலம் என்று சொல்லி அது மாறி போனது. ஒரு பெரிய நிலத்தை வாங்கி கல்லறையா இது வாங்கி போட்டார்கள். அது கடைசியாக அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. சோதனை தன்னுடைய வாழ்க்கையில எப்படி போய்விட்டது என்று பாருங்க. இரண்டாவதாக மற்றவர்களுடைய பாவத்தினாலே நமக்கு சோதனை வருகிறது. முதலாவது நாம் பார்த்தது நாம் செய்த தவறுனாலே நமக்கு வருகிற சோதனை. இரண்டாவது மற்றவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு வருகிற சோதனை. நிச்சயமாக இதற்கு உதாரணமாய் நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே முதலாவது எடுக்க முடியும். 1 பேதுரு 2:19 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:19 தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். 20 வாசகம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். மற்றவர்கள் செய்தார்கள் பாவம், நாம் செய்த பாவம். நம்முடைய பாவத்தின் நிமித்தமா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அதை உணர்ந்த பொழுது அவர் பாவம் செய்யவில்லை. அப்பா என்னையே அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கல. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் திட்டாதபடிக்கு, பாடுபடும் பொழுது மற்றவர்களை பயமுறுத்தாதபடிக்கு அவர் பொறுமையா இருந்தார். காரணம் என்ன? தேவன் நம்மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது பிரீதியா இருக்கிறது. 19வது வசனம். 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அடைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவ அது போல நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போனார். நாம் செய்த பாடுகளின் நிமித்தமாய் அவர் சோதிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே மற்றவர்கள் செய்கிற தவறு நிமித்தமாய் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சம்பவமாக 1 கொரிந்தியர் 11:11 கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 11:20
மன்னிக்கணும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ல் இருந்து நான் வாசிக்கிறேன். பக்கம் 254, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ல் இருந்து, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 26வது வசனம், அநேக தரம் பிரயாணம் அணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் மற்றவர்களின் நிமித்தமாய் அவர் பாடுபட்ட காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்பொழுது முதலாவது நான் நினைத்துக் கொள்ள வேண்டியது, என்னுடைய பாவத்தினாலேயோ, என்னுடைய பிரச்சனையினாலேயோ, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினதினாலேயோ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உணராததினாலேயோ, தேவன் கொடுத்த கிருபையை நான் அங்கீகரிக்காததினாலேயோ, தேவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு நியாயமான காரியங்களையும் நான் உதாசீனப்படுத்தினதினாலேயோ, புறம்பான தள்ளினதினாலேயோ எனக்கு வந்ததோ, அல்லது அறியாமல் நான் குற்றம் செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லது மற்றவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேனா என்பதை அறிய வேண்டும். 3வதாக 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10 வாசிங்க, 15 முடிய. நீங்களாக்கிவிட்டார் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உலகம் என்னை மறுபக்கமாய் இழுக்கிறது, முயற்சி செய்கிறது. பிசாசானவன் எப்படியாவது இழுக்க பார்க்கிறான், எப்படியாவது அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்று பார்க்கிறான். அதுதான் நமக்கு போராட்டம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் போராட்டம் வரும் பொழுது நம்முடைய பிரச்சனையோ மற்றவருடைய பிரச்சனையா அல்லது என்னுடைய விசுவாசத்திற்கு வருகிற ஒரு பரீட்சையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நாம் வாழ்கிறது இந்த உலகத்தில், ஜீவனம் இந்த உலகத்தில், ஜனங்கள் நமக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்கள். 30 நாள் படுக்க போட்டிருந்தா இன்னையில இருந்து எழுப்பி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். நீ எழுப்பிடி பாட்டி வச்சானா படுக்க போட்டானா, அது மரக்கட்டை தானே. இன்னும் தெளிவா சொல்லணும்னு தெரியப்படல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கடந்து வருவார்கள். அவர்களுக்கு பயந்து நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போனோம் என்று சொன்னால் நம்முடைய பரலோக பிரயாணம் பாதை மாறிவிடுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் துன்பத்தை சகிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 36, 37, 38 வாசிங்க. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சுவர
பாத்தீங்களா, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறண்டு அலைந்தார்கள். 39, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவ்வளவு செய்தும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை, தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தின் பாதையை நிச்சயமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வரும். இன்னும் அதிகமாக நாம் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு நிற்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நின்றால் அந்த பிரயாணம் நமக்கு நிச்சயமாய் கைகூடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து வாசிங்கள். 1 Thessalonians 3:2-4 முடிய நான் வாசிக்கிறேன். 280 பக்கம், 1 Thessalonians 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாத படிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடனாளியாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய மனுஷனாய் நாம் வாடும் பொழுது உலகம் நம்மை பகைக்கும். பிசாசு எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எதிராக கொண்டு வருவான். முதலாளியை நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான், தொழிலாளியை நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான், சமுதாயத்தினரை நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான், பக்கத்து வீட்டுக்காரனை விரோதமாய் கொண்டு வருவான், எதிர் வீட்டுக்காரனை விரோதமாய் கொண்டு வருவான். அதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ளாரையே கணவனை விரோதமாய் கொண்டு வருவான், மனைவியை விரோதமாய் கொண்டு வருவான், பிள்ளைகளை விரோதமாய் கொண்டு வருவான். எல்லாவற்றையும் நாம் சகித்து நிற்கும் பொழுதுதான் தேவன் நம்முடைய கடைசி அந்த சம்பவத்தை பார்க்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 14:22 Acts 14:22. பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து எது வசனம் எது சத்தியம் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்னைக்கு அதிகமாக கலப்படம் ஆகிவிட்டிருக்கிற இந்த உலகம், தூரத்துல வந்து வந்தா ஜோடிச்சு வந்தா பயங்கர ஏற்ற இறக்க வசனங்களோடு வந்தா நமக்கு அது உண்மையாகப்படுகிறது. ஆனால் சத்தியம் அது அல்ல. சத்தியம் இடுக்கமான வாசலில் இருக்கிறது, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. பரவலாக கிடைக்காது, பரவலாக அது கிடைக்காது. தேடி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பொக்கிஷத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பிசாசானவன் கண்களை மறைத்து வேறொரு திரையை ஸ்கிரீன் சேவரை வாழ்க்கையிலே ஓட்டிக் கொண்டிருக்கிறான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எப்படி சொல்லிருக்கு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள்னு சொல்றாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. உங்களுக்கு நிறைய தெரியும், ஏகப்பட்டதை கற்று வைத்திருக்கிறீர்கள். அந்த உபதேசம் தெரியும், இந்த உபதேசம் தெரியும், உங்களை பத்தி தெரியும், அவங்களை பத்தி தெரியும். உலகமெல்லாம் நீங்க படிச்சு வச்சிருக்கிறீங்க. அதோடு சேர்த்து சத்தியத்தையும் படித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களை விடுதலையாக்குவது சத்தியம்தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய கோட்பாடுகளோ, உங்களுடைய பாஸ்டர் சொன்னதோ, ரெவரண்ட் சொன்னதோ, சபைகள் சொன்னதோ, உங்களுடைய டாக்டரின் சொன்னதோ, உங்களுடைய வழிமுறைகளோ ஒன்றும் அங்கே செல்லுபடியாகாது. சத்தியத்தையும் சேர்த்து அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தன் புலம்பிட்டு போனானே, அதையும் நீங்கள் அறிந்தவர்கள் தானே. விடுதலை பண்ணது சத்தியம் மாத்திரம்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு சொன்னாரு, உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, அப்போஸ்தலர்களை பார்த்தானால் உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், தைரியமா இருங்க, பிரச்சனைகள் உண்டு, தேடி வரும், தேடாமலும் வரும். நீங்க போகலனாலும் உங்களை தேடி வரும், நீங்கள் போனா அதுவே வந்து முன்னாடி நிற்கும். ஆனாலும் நான் ஜெயித்தேன், நீங்கள் என்னை பற்றி கொண்டு நிறுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய அற்புதமான ஒரு காரியத்தை
ஆதியாகமம் 50:20 பார்க்கும் பொழுது எனக்கு அடிக்கடி சந்தோஷம் வரும். ஆதியாகமம் 50:20 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக. எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 50:20 வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு வருகிற எந்த சோதனையையும் தேவன் நிச்சயமாய் அதை நன்மையாக மாற்றுவார். அவர்கள் ஒருவேளை நமக்கு முழு கிரீடத்தை அணிய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம், ஆனால் அது நன்மையான கிரீடத்தை, அநேக நன்மையான கற்களால் நிறைந்த கிரீடத்தை தேவன் அதை மாற்றிப்போட வல்லவராக இருக்கிறார். நாம் அதுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது சோதனைகளை ஜெயமாக தேவன் மாற்றிக் கொடுக்க முடியும், வேதனைகளை ஜெயமாக தேவன் மாற்றிக் கொடுக்க முடியும். எல்லா விதமான கற்பனையான எந்த விதமான விரோதங்களை துரோகங்களை எப்படி வந்தாலும் நாம் உண்மையா இருக்கிற பட்சத்திலே அது நமக்கு சந்தோஷமாய் தேவனுக்கு மகிமையாய் அதை அவர் நமக்காக மாற்றிக் கொடுக்கிறார் என்கிற ஒரு சத்தியம் நன்மையாக ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதிலே நீங்கள் 317 பக்கம் பேஜ் நம்பர் 317 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கணும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தங்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம பெங்களூர்ல அந்த கேஜிஎஃப்ல பார்த்தாங்க இல்லையா, பல வருஷங்களுக்கு முன்னதான் மண்ணு தீட்டு ஒடியாந்துருவாங்க. அப்ப அதுல ஃபுல்லா தங்கம் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே நம்ம எடுத்து பயன்படுத்திக்க முடியுமானா? முடியாது. ஆப்பிரிக்கால தங்கம் மண்ணுக்குள்ள கிடக்கு, பாறை விட்டுறாங்க எடுத்துட்டு போறாங்க, அது தங்கமா இருக்குமானா? பண்ண முடியாது. அதை இடித்து அல்லது உருக்கி அதை எல்லாம் அழுக்கெல்லாம் வெளியே எடுத்து அதற்கு பின்னதாக அதை ஆபரணமாக மாட்டின வரைக்கும் தான் அது வந்து பிரயோஜனமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். அதை உடைத்து அதை சுத்தம் பண்ணி அதை நீக்கி அதை உருக்கி அதை கம்பியாக செய்து ஆபரணமாக செய்கிறது வரைக்கும் தேவன் நம்மை புடமிட்டுக் கொண்டே இருக்கிறாராம். எது வரைக்கும்? நம்முடைய திராணி இருக்கிறது வரைக்கும். திராணி இருக்கிறது வரைக்கும் அவர் செய்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் இழந்து போய்விடாத படிக்கும் அது வரைக்கும் அவர் அதை கவனமாய் பார்த்துக் கொள்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9 முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாகம். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய வல்லமை என்னுடைய சரீரத்தில் தங்க வேண்டும் என்று சொன்னால் என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்றேன்? சந்தோஷமாய் மென்மை பாராட்டுகிறேன். தேவன் நம்மை முழுவதுமாய் நிறைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? பலவீனங்கள் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம். பலவீனம்னா வந்து தப்பா நடக்கிற பலவீனம் அல்ல, இது வந்து அவருடைய சரீர குறைச்சல், அவருடைய பாரங்கள், வேதனைகள் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா கிறிஸ்து அதுல நிற்கிறாராம். அதனால அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அதில் நிற்பதனாலே அந்த பலவீனம் எனக்கு பலமா இருக்கிறது. எனக்கு ஒரு சோதனை வந்திருக்குன்னா, ஒரு 10% சோதனைனா 10% என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. 50% சோதனைனா எத்தனை பர்சன்ட் கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு?
50% கிறிஸ்து உள்ள இருக்கிறார், அது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை. கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிங்கள், யாக்கோபு முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரம் 2 நான் வாசிக்கிறேன், 312 பக்கம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையாக நாம் இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய வார்த்தையை நாம் விட்டுவிடாத படிக்கு, புறக்கணித்து விடாத படிக்கு அங்கீகரித்து அதை நாம் நியாயமாய் கீழ்ப்படியும் பொழுது அது எல்லா சோதனையும் நமக்கு நிச்சயமாய் தேவன் ஜெயமாக சந்தோஷமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். யாருமாய் நாம் எழுந்து கர்த்தருடைய பந்திக்கினராக நம்மை தயார்படுத்துவோம்.